அடுத்த அத்தியாயத்திற்குள் செல்லுங்கள். வாழ்வு தரும் வார்த்தை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டன. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. சங்கீதம் 139:16. உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறிய பெரிய விஷயத்தை குறித்தும் தேவன் திட்டமிட்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர் உங்களை குறித்த ஒவ்வொரு விவரத்தையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் எதிர்கொள்கிற ஒவ்வொரு சவால்களையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய ஏமாற்றங்களும் விரக்தியும் அவருக்கு தெரியும். நீங்கள் இழந்த விஷயங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் இவற்றின் மத்தியிலும் அவர் உங்களை வெற்றி பெற செய்வார் என்பதுதான் நற்செய்தி. உங்களை ஆசீர்வதித்து செழிப்பில் வாழச் செய்யும்படி தேவன் திட்டமிட்டிருக்கிறார். வெற்றிதான் உங்கள் முடிவு என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் முக்கியமான ஒன்றை செய்ய வேண்டும். நீங்கள் விரக்தியின் வழியாக கடந்து செல்லும் போது, ஒரு இழப்பை சந்திக்கும் போது, வாழ்க்கை புத்தகத்தின் அந்த பக்கத்திலேயே நின்று விடாதீர்கள். நீங்கள் அடுத்த பக்கத்திற்கு முன்னேறி செல்ல வேண்டும். அடுத்த அத்தியாயம் உங்கள் முன்னால் இருக்கின்றது. நீங்கள் தான் அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டும். சில நேரங்களில் எது வேலை செய்யவில்லையோ அதையே நினைத்து கொண்டு அங்கேயே ஸ்தம்பித்து விடக்கூடாது. அந்த விரக்தியிலேயே நிலை கொண்டிருக்கக்கூடாது. நீண்ட நேரம் அந்த பக்கத்திலேயே நின்றுவிட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது அடுத்த பக்கத்திற்கு செல்ல வேண்டிய நேரம். அடுத்த புதிய அத்தியாயம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த அத்தியாயத்தை தேவனே எழுதியிருக்கிறார். உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு நடந்தவை அநீதியாக இருக்கலாம். ஆனால் அடுத்த அத்தியாயம் ஆசீர்வாதங்களால் நிறைந்தது என்பதை மறந்துவிடாதீர்கள். அடுத்த அத்தியாயம் தேவ தயவினாலும் வெற்றிகளாலும் நிறைந்தது என்ற உண்மையை உங்கள் மனதை உற்சாகப்படுத்தும்படி இடம் கொடுங்கள். எனவே இன்றே தீர்மானம் எடுங்கள். அடுத்த அத்தியாயத்திற்கு அடியெடுத்து வையுங்கள். தேவன் உங்களுக்கென்று முன்குறித்திருக்கின்ற நல்ல வாழ்க்கையை அனுபவியுங்கள். நன்றி ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் என்னை குறித்து சிறந்த திட்டத்தை வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. என் ஏமாற்றங்களை விரக்தியை உதறி தள்ளிவிட்டு அடுத்த அத்தியாயத்திற்கு செல்லும்படி தீர்மானிக்கிறேன். உன் கிருபையினால் என்னை பலப்படுத்தி வெற்றிக்கு நேராக வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.